ஏதோ வேலை இருக்குன்னா திருச்சி வேற வந்துட்டோம். இப்போ எப்படி இந்த ரிசார்ட் எப்படி உனக்கு தெரியும்? ஆல்ரெடி வந்திருக்கியா? ஆல்ரெடி வந்திருக்கேன். ஆ, மொதல் விஷயம் என்னன்னா திருச்சியில இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை நீ எங்கேயுமே பார்த்துருக்க முடியும். ஏன் அப்படி சொல்ற? ஏன் அப்படின்னா நீ இப்போ போய் ரூம் பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும், த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற அந்த வசதியை விட ஓகே இங்கே உனக்கு வேற லெவலில் உனக்கு கிடைக்கும். நான் சொல்கிறேன் அந்த விஷயம். ஆனால் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி இல்லை. திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக ரூம் வந்து வேணும் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ மூணு பேர் மண்டே ஆஃப்டர்நூன் வெக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ஸ் தான் மூணு பேர். ஸோ எவ்வளோ ப்ரோ ரூம் ரேட்ஸு? ட்ரிபிள் காட் வந்துட்டு 1792 ஓகே ஓகே. அதே வந்துட்டு அதில் வந்து மூணு பெட் இருக்கும், ஒரு டபுள் கட்டோ ஒரு சிங்கிள் பெட் இருக்கும். ஓகே. அதுக்கு ஃபஸ்ட் ரூம்ஸ் பார்த்துருங்க, அது ஒரு ரூம்ஸ் இருக்குது. நம்மள்ட வந்து 1400 வந்து டீலக்ஸ் ரூம் இருக்கும். சரி, அது வந்து ரெண்டு பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு பெட் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட் போகிறீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது? 300 சரி ஓகே. ரூம் மட்டும் கொஞ்சம் காட்ட முடியுங்களா? சரி, ரூம் டபுள் காட் மட்டும் காட்டுங்க இப்போதைக்கு, பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே. உங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெட் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு வந்து 330 சார்ஜ் ஆகும். டோட்டலாக இதோட ரூம் ரேட் வந்து 1400. 1400 எக்ஸ்ட்ரா கூட்டோட சேர்த்துனா 1736 வரும். சரி சரி. ஸோ இதில் என்ன அவைலபிள்னா சப்ளைஸ் ஏசி உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஓடிடி கனெக்ஷன் இருக்கு. சரி, ஸோ நீங்கள் ஆன்லைனில் யூடியூப்ல இருந்து எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே. நம்ம நெட் கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் இதுலேருந்து இது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்மளோட 20 வந்து ஹார்ட் உங்களுக்கு வந்து ஹார்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வந்து. சரி ஓகே ஓகே. இந்த 20 வந்து ரூம் சைஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. நீ இந்த பெட்லேயும் மூணு பேர் படுத்தலாம் போல. ஆனால் ஒன்றே என்னைய மாதிரி குண்டாக இருந்தாலும் முடியாது. நம்ம கேமராமேன் மாதிரி நம்ம எல்லாரும் ஒல்லியாக இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. காய்ஸ் உங்களுக்கு தான் உட்காந்து காமிக்க போகிறாங்க. உங்களோட ரெசிடென்சி வந்து கரெக்டாக எங்கனக்குள்ள லொக்கேட் ஆயிருக்கு, அந்த லொக்கேஷன் டீடைல்ஸ் மட்டும் வந்து கொடுக்க முடியும் கரெக்டாக மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நியர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து நேஷனல் காலேஜ் அந்த ஹைவேல வரும் உங்களுக்கு. அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வரும். பொண்ணா திருச்சியோட என்டரே இதுதான். நேஷனல் காலேஜ்னு சொன்னால் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. கருமண்டம் நேஷனல் காலேஜ், அதுலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள எல்ஜிபி ரெசிடென்சி. ஓகே. ஆல்ரெடி நீ வந்தனால உனக்கு அந்த ரூட் கரெக்டாக இதாக இருக்கு, குழப்பிக்கவே தேவை. மெயின் ரோட்ல மெயின் ரோட் மேலேயே தான் இருக்கு, அதனால எந்த கன்ஃபியூஷனும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்கு. இந்த ரூம் பார்க்கறதுக்கு நான் சொல்றேன். சரி, அப்ப நான் ஃப்ரீயா தனி பெட்ல தூங்குறதுக்கு நான் ட்ரிபிள் காட் எடுத்துக்கலாம், நான் அங்க படுத்துக்கறேன். ஓகேவா? இது ஆனது
முடியாது ப்ரோ. சரி ப்ரோ, ட்ரிபிள் கார்டு எடுத்துக்கிறோம், பில் போட்டுரும். ஓகே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக ஈவினிங் மார்னிங் தான் வந்தோம். ஆக்சுவலாக ஆக்குபை பண்ணிட்டோம். சீரியஸாக ரூம்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஹோம் ஸ்டே மாதிரியே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இப்போ உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. என் பேர் பிரவீன், நானும் என் தம்பி தான் இந்த பில்டிங் ஓனர். ஓகே, பார்த்துக்கிறேன் இந்த இது. ஷோ ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் திருச்சியில் நிறையா ஒர்க் விஷயமா வரும்போது நிறையா இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2-star ஹோட்டல் இல்லை 3-star ஹோட்டல் இந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது ரேட் வந்து மேக்ஸிமம் 1,800-2,000 இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து 999 தான் ஸ்டார்டிங்கே கொடுத்துருக்கீங்க, ப்ளஸ் 999 ப்ளஸ் வந்து 1,400க்குலாம் மேக்ஸிமம் ரூம்ஸ்லாம் கொடுக்குறீங்க. அது எப்படி உங்களுக்கு அந்த ரேட் டாரிஃப் நீங்கள் எப்படி செட் பண்ணீங்க? நாங்கள் ஓப்பன் பண்ணதே கோவிட் அப்போ தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த டைம் பார்க்கும்போது ட்ராவல் கம்மியாக இருந்துச்சு. பட் நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம்னா அஃபோர்டபுளாக இருக்கணும் எல்லாருக்கும். அந்த ரேட்டில் தான் இந்த டாரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுது. இது எப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் என்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துட்டோம். சென்ட்ரலைஸ்ட் ஏசி ஆகட்டும், வாட்டர் ஹீட்டர் ஆகட்டும், என்னென்ன மற்ற ரூம்ஸ் என்னென்ன கொடுப்பாங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாமே கொடுக்குறோம். லாண்ட்ரி சர்வீஸ்லேருந்து எல்லாமே கொடுக்குறோம். ரேட் ஏன் கம்மின்னா லாபம் போதும், இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு இதாக இருந்தது. இவ்வளோ வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இப்போ பரவாயில்ல, ஒரு பேர் சம்பாரிச்சா போதும் அப்படின்னு ஒரு இதில் தான் ஆரம்பித்தோம். அது நல்லா போயிட்டுருக்கு. எல்லாருமே ஸ்டே பண்ணுற மாதிரி கம்ஃபர்டபுளாக உருவாக்கிக்கிட்டீங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஹோட்டல்ஸ் எதுவும் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்குங்களா? Feb 11th ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா நாமினல் ப்ரைஸிங் தான், எதுவுமே ரொம்ப ஹையாக இல்லாமல் ஆம்பியன்ஸ் இதெல்லாம் மற்ற ஃபெசிலிட்டிஸில் எல்லாமே கொடுத்துட்றோம். பட் ப்ரைஸிங் வந்து எப்போவுமே நார்மலாக வைக்கிறது எங்களோட இது. பட் அதனால் குவாலிட்டிலேயோ இதுலேயோ காம்ப்ரமைஸே இல்லை. ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஆஃப்டர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் நாங்கள் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் இந்த பாஸ்ட் 8-9 months எப்படி சொல்கிறது, கையை கிடைக்காமல் போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஓகே பட் ஓகே, நான் ரொம்ப இதுன்னு கிடையாது, நாமினலான ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஏன்னா சேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏசி பில் அதெல்லாம் பார்த்தா எங்கேயோ போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் நாமினல் ஒரு 10-15% இன்க்ரீஸ் ஆகும். பட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் மினிமம். தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக சீரியஸாகவே ஸ்டே வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாமல் நல்ல ஒரு ஸ்லீப், அந்த ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனாக இருந்துச்சு. சீரியஸாகவே செமையாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ எங்கள் சைட்லேருந்தும் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். அது கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட் ப்ரோ. நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LGP ரெசிடென்சி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருமண்டபம் பக்கத்தில் திருச்சி பைபாஸ், அந்த திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸ் அந்த ரோட்டில் வந்து கருமண்டபம் பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் காலேஜும் இருக்குது, லேண்ட்மார்க்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா செம்ம ஹோம்லி ஸ்டேயாக இருக்கும். ரொம்ப ரேட் ரொம்ப அஃபோர்டபுளான சீப்பான ரேட்ஸில் உங்களுக்கு ரூம்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். 999 ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் எப்படி அந்த ஸ்டே நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த ஒரு ஹோட்டல் ரிவ்யூவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை.